நம்ம தமிழ் நியூ புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு ஏழாம் வகுப்பு முதல் பருவம் பார்த்து வரோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரண்டாவது இயரில் இருக்கக்கூடிய இந்திய மணமகன் அப்படின்ற லெசனை பற்றி பார்க்க போகிறோம். போட்டித் தேர்வுகளை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ரிவிஷன் பண்ணுறது தான். நம்ம வருஷம் முழுக்க படித்த டேட்டாவை எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சில வாரங்களில் வேகமாக ரிவிஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ வேகமாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடை நான் சொல்கிறேன், பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட லெசனை வந்து புக்கில் எடுத்து அதை ரீட் பண்ணி ரிவிஷன் பண்ணுறத விட அதே லெசனை வீடியோவாக விஷுவலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம போடக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு படிக்கிறதுக்கும் அதே சமயத்தில் எந்த டேட்டாவையும் மிஸ் பண்ணாமல் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்திய வனமகன் அப்படின்ற நேர்காணலை பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு நடுவில் ஒரு மணல் தீவு இருக்குது. அந்த மணல் தீவில் ஒரு காடு உருவாயிருக்கு. அது எப்படி உருவாயிருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக மணல் தீவுகளில் எந்த மரம் மட்டும்தான் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, மூங்கில் மட்டும்தான் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெசனை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இந்திய வனமகன் அப்படின்னு நாம் யாரை சொல்கிறோம் அப்படின்னா, ஜாதவ் பயங் அவர்களை தான் நம்ம சொல்லுவோம். இந்த ஜாதவ் பயங் அவர்கள் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா, அசாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க. அசாம் மாநிலத்தில் ஜோர் விராட் அப்படின்ற மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து எத்தனை ஆண்டுகள் முயற்சி செஞ்சு ஒரு காட்டையே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, 30 ஆண்டுகள் வரைக்கும் முயற்சி செஞ்சு ஒரு காட்டை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜாதவ் பயங் அவர்கள் வந்து எந்த விலங்கினுடைய வருகையை தன்னுடைய உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக நினைச்சாங்க அப்படின்னா, யானைகளினுடைய வருகையை வந்து அப்படி கருதினாங்க. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாதவ் பயங் அவர்களுக்கு இந்திய வனமகன் அப்படின்ற பட்டம் வந்து எந்த ஆண்டு கிடைச்சது அப்படின்னா, 2012 இந்த பட்டம் வந்து கிடைச்சிருக்கு. இதை யார் கொடுத்தாங்க அப்படின்றத வந்து பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம், பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த மணல் தீவில் ஒரு காட்டை வந்து உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து ஜாதவ் பயங் அவர்களுக்கு எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1979 தோணியிருக்கு. ஜாதவ் பயங் அவர்கள் வந்து பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த தீவில் காட்டை உருவாக்கிக்கிட்டு இருக்கப்போ அரசாங்கம் வந்து சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த திட்டம் வந்து 3 ஆண்டுகளில் முடிவடைஞ்சிட்டாலும் ஜாதவ் பயங் அவர்கள் வந்து அங்கேயே தங்கியிருந்து மரக்கன்றுகளில் வந்து நடக்கூடிய வேலைகளில் இருந்திருக்காங்க. ஆனால் மணல் தீவை பொறுத்தளவுக்கு மூங்கில் மட்டும்தான் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் இல்லையா. இப்படி இருந்ததுனால ஜாதவ் பயங் அவர்கள் வந்து தன்னுடைய மரம் வளர்ப்பு திட்டத்தை பற்றி யாருக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, அசாம் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜாதுநாத் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க. அதற்கு பேராசிரியர் ஜாதுநாத் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மணல் பரப்பில் மற்ற மரங்கள் வளரணும் அப்படின்னா அதுக்கு அந்த மண்ணோட தன்மையை மாற்றணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு மண்ணோட தன்மையை மாற்றுறதுக்கு மண்புழுவை தவிர்த்து இன்னொரு உயிரினத்துக்கு வந்து அந்த திறன் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது என்ன உயிரினம் பார்த்தீங்கன்னா, சிவப்பு கட்டெரும்பு. அதாவது ஒரு மண்ணினுடைய வளத்தை மாற்றுறதுக்கு எந்தெந்த உயிரினங்களுக்கு வந்து திறன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மண்புழு மற்றும் சிவப்பு கட்டெரும்பு அப்படின்ற ரெண்டு உயிரினங்களுக்கு வந்து அந்த திறன் இருக்குது. அதுக்கப்புறம், ஒரு காட்டில் எந்த விலங்கு இருந்தால் அந்த காட்டை வந்து வளமான காடு அப்படின்னு குறிப்பிடுவாங்க அப்படின்னா, யானைகள் இருந்தால் அந்த காடை வளமான காடு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதே சமயத்தில் அந்த காட்டினுடைய வளத்தை எந்த விலங்கை வச்சு குறிப்பிடுவாங்க அப்படின்னா, புலிகளை வச்சு குறிப்பிடுவாங்க. இந்த ரெண்டு பாயிண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு காடு வந்து வளமான காடாக இருக்கணும் அப்படின்னா, அந்த காட்டில் என்ன விலங்கு இருக்கணும் அப்படின்னா, யானைகள் இருக்கணும். அதே சமயத்தில் அந்த காட்டினுடைய வளத்தை குறிப்பிடுறதுக்கு புலிகளை வச்சு குறிப்பிடுறாங்க. இந்த ரெண்டு பாயிண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறமா, ஜாதவ் பயங் அவர்கள் உருவாக்கின காட்டை பற்றி கேள்விப்பட்டு வந்து பார்த்து பாராட்டின வன விலங்கு ஆர்வலர் யாருன்னா, ஜிட்டு கலிட்டா அவர்கள். அதுக்கப்புறம், ஜாதவ் பயங் அவர்கள் உருவாக்கின காட்டை பற்றி எந்த இதழில் செய்தி வெளியாயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற இதழில் செய்தி வெளியாயிருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா, தெரிந்து கொள்வோம் அப்படின்ற பாக்ஸில் வந்து ஒரு சில முக்கியமான டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஜாதவ் பயங் அவர்களுக்கு வந்து இந்திய வனமகன் அதாவது ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ற பட்டத்தை வழங்கின பல்கலைக்கழகம் எதுன்னா, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். இந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்து ஜாதவ் பயங் அவர்களுக்கு இந்த பட்டத்தை
எப்போ வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2012 வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்திய அரசினுடைய சிறந்த விருதான பத்மஸ்ரீ விருதை வந்து ஜாதவ் பயங்க அவர்கள் எப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2015 வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் மதிப்பெரு முனைவர் பட்டத்தை வந்து ஜாதவ் பயங்க அவர்களுக்கு வழங்கின பல்கலைக்கழகம் எதுனா கவுகாத்தி பல்கலைக்கழகம். இந்த முதல் பாயிண்டையும் மூணாவது பாயிண்டையும் குழப்பிக்காதீங்க. ஜாதவ் பயங்க அவர்களுக்கு இந்திய மணமகன் அப்படின்ற பட்டத்தை வழங்கினது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். அதே சமயத்தில் மதிப்பெரு முனைவர் பட்டத்தை வழங்கினது கவுகாத்தி பல்கலைக்கழகம். இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த லெசனில் வரக்கூடிய சில குறிப்பிட்ட டேட்டாவை வந்து எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்திய மணமகன் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யாருன்னா ஜாதவ் பயங்க அவர்கள். அதுக்கப்புறமா ஜாதவ் பயங்க அவர்கள் வந்து தன்னுடைய மரம் வளர்க்கும் திட்டத்தை பற்றி யாருக்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா ஜாதுநாத் அப்படின்ற பேராசிரியர்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜாதவ் பயங்க அவர்களுக்கு இந்திய மணமகன் அப்படின்ற பட்டத்தை வழங்கின பல்கலைக்கழகம் எதுனா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். அதுக்கப்புறம் ஜாதவ் பயங்க அவர்கள் உருவாக்கின காட்டை பற்றி கேள்விப்பட்டு வந்து பார்த்துட்டு பாராட்டின வனவிலங்கு ஆர்வலர் யாருன்னா ஜிட்டுக்கலிட்டா அவர்கள். நாம் பார்த்த இந்த எல்லா டேட்டாலையுமே முதல் எழுத்து வந்து ஜா வரிசையில் வந்திருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் இதோட முடிஞ்சிருச்சு. நாம் போடக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு படிக்கிறதுக்கும் அதே சமயத்தில் வேகமாக ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நாம் போடக்கூடிய இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட்.